வெல்கம் டு மேச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அஞ்சு யோகாசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற யோகாசனம் பேர் பாத ஹஸ்தாசனம். ஹஸ்தாசனம் அப்படியே நின்று அப்படியே உங்கள் தலையை வந்து உங்கள் முட்டங்காலாம் மணக்காமல் அப்படியே தொட வைக்கிறது. இதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஆசனம் என்னென்னா பச்சி மோத்தாசனம். அப்படியே உக்காந்து உங்கள் கையை வந்து அந்த பாதங்காலை தொட்டு உங்கள் தலையை வந்து முட்டு மணங்காமல் உங்கள் முட்டில் தொட வைக்கிறது. இதை பண்ணும்போது நிதானமாக மூச்சு விடுங்க, ரொம்ப முக்கிய பண்ண தேவையில்லை. நம்ம மூணாவது பார்க்க போகிற யோகாசனம் என்னென்னா முதராசனம். அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்கள் கைகளை வந்து பின்னாடி மடக்கிட்டு அப்படியே தலையை வந்து தரையோட தொட வைக்கிறது. இந்த யோகாசனம் பண்ணும்போது நம்ம நார்மலாக மூச்சு விட்டால் போதும். பொதுவாக ஜிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கி நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக மூச்சு விட்டாலே போதும். நம்ம நாலாவது பார்க்க போகிற யோகாசனம் சசாங்காசனம். அப்படியே உங்கள் முட்டங்கால் போட்டுக்கோங்க. ஸோ முட்டி போடும் இல்லையா, ஸோ முட்டி போட்டு அது மேலே அப்படியே உட்காந்து அப்படியே தலையை வந்து தரையோட தொட வைக்கிறது. இந்த ஆசனங்கள் பண்ணும் போது உங்கள் வயிறு நல்லா அமுங்கும். ஸோ இதனால் உங்கள் வயிற்றில் உள்ள கொழுப்பு நல்லா ஈஸியாக கரையும். நிதானமாக மூச்சு விடுங்க, ரொம்ப முக்கி பண்ண தேவையில்லை. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆசனம் எதுனா ஹலாசனம். அப்படியே உட்காந்து இந்த ஸ்டேட்டை உங்கள் கால்களை தூக்குங்க. இந்த ஆசனம் பேர் விபரீத கரணி. அப்படியே வந்து விபரீத கரணி போட்டு உங்கள் கால்களை அப்படியே பின்னாடி மடக்கி அப்படியே தரையை தொட வைக்கிறது. இந்த ஆசனம் பேர் ஹலாசனம். ஸோ இந்த அஞ்சு ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு நல்லா அமுங்கும். ஸோ வயிறு நல்லா அமுங்கும் போது வயிற்று உள்ள நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நல்லா ஜீரணமாகும். அதே நேரத்தில் நம்ம வயிற்று உள்ள கொழுப்பெல்லாம் நல்லா கரையும்.